ஹாய் மக்களே, வெல்கம் டு த ஆன்லைன் கிளாஸஸ். நாம் போன கிளாஸில் மல்பெரி சில்க்வார்ம்ஸ் உடைய ரேசஸ் அண்ட் தேர் அடாப்டபிலிட்டி பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் அதே மல்பெரி சில்க்வார்ம்ஸ் உடைய மார்ஃபாலஜி, பயாலஜி அண்ட் தேர் செக்ஸுவல் டைமார்பிசம் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் உங்களோட டீச்சர் விக்னேஷ். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். பயாலஜி ஆஃப் த சில்க்வாம் பார்த்தோம்னா, எஸ் வி ஆல் நோ தட் சில்க்வாம் இஸ் அ ஹோலோமெட்டபோலஸ் இன்செக்ட். தட் மீன்ஸ் இட் ஈஸ் ஹேவிங் ஆல் த ஃபோர் ஸ்டேஜஸ்: லார்வா, எக், லார்வா, பியூப்பா அண்ட் அடல்ட். எக்குடைய டியூரேஷன் பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 10 days. அதே மாதிரி லார்வாவோட ஸ்டேஜ் பார்த்தோம்னா 23 to 25, 27 days. பியூப்பாவோட டியூரேஷன் 7 to 14 days. அண்ட் இன்கேஸ் ஆஃப் அடல்ட்ஸ் இட் ஈஸ் 3 to 7 days. இதுடைய டீட்டெயில்ஸ் ஆன் தேர் மார்பாலஜி பற்றி நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் எக். மல்பெரி சில்க்வார்முடைய எக் எடுத்தோம்னா வந்து தே ஆர் வெரி டைனி. இஃப் யூ மெஷர் இட், அரவுண்ட் 2000 எக்ஸோடைய வெயிட் வந்து 1 gram வரும். இதே அதோடைய ஒயிட் கக்கூனை ப்ரொடியூஸ் பண்ணுற சில்க்வார்ம்ஸ் போடக்கூடிய எக்ஸ் எல்லாமே வந்து பேல் எல்லோ கலரில் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எல்லோ கக்கூன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆல் த மல்பெரி சில்க்வார்ம் ரேசஸ் வந்து டீப் கலர், டீப் எல்லோவில் வந்து எக்கை வந்து லே பண்ணும். அதோடைய ஷேப் பார்த்தோம்னா வந்து ஓவாய்ட், ஸ்பெரிக்கல் ஆர் எலிப்சாய்ட் ஷேப்பில் இருக்கும். அதோடைய ஒன் சைடு பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து எக் டிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப் டு 1.2 mm இருக்கும். இதுதான் வந்து காமனான சில்க்வார்முடைய எக்கோடைய ஸ்ட்ரக்சர். ஸ்டார்டிங் ஃப்ரம் த கோரியன், அதாவது எக் ஷெல். எக் ஷெல் வந்து இட் இஸ் டிவைட் இன்டு 2 parts, அதாவது ஸ்ட்ராங்கர் எக்ஸோ கோரியன் அண்ட் தின்னர் எண்டோ கோரியன். இதில் பார்த்தோன்னா அதுக்கப்புறமேல ஃபாலோடு பை தட் தட் இஸ் அ மைக்ரோஃபைல். மைக்ரோஃபைல் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, ஸ்பெர்ம் எக்குக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய ஸ்மால் ஹோல் தான் வந்து மைக்ரோஃபைல். ஃபாலோடு பை தட் விட்டலின் மெம்பரின். இட் இஸ் அ ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் ரிசப்டர். மல்பெரி சில்க்வாமுடைய ஸ்பெர்மை மட்டும்தான் வந்து இது உள்ளே அலோவ் பண்ணும். இப்போ யோக்குள்ளே தான் வந்து ஃபேட் ரிசர்வாயர் இருக்குது. இட் இஸ் அ ஃபுட் ஃபார் த மல்பெரி சில்க்வாம் எம்ப்ரியோ. எம்ப்ரியோவுடைய டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் ஹியர். இங்கே தான் வந்து எக்கோடைய நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இதில் எக்கோடைய ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா சென்ட்ரல் போர்ஷனில் இருக்கக்கூடியது யோக், விச் ப்ரொவைட்ஸ் த ஃபேட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் டு த டெவலப்பிங் எம்ப்ரியோ. இதுக்குள்ளே தான் வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கும். நியூக்ளியஸ் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் வந்து டெவலப் ஆகும். இட் வில் பி மல்டிப்ளைங். இதில் வந்து அவுட்டர் கவர் என்னது கோரியான். கோரியான் வில் பி டெவலப்ட். கோரியான் என்னது எக்ஷெல். எக்ஷெல் வில் பி டெவலப்ட் ஒன்லி ஜஸ்ட் பிஃபோர் த ஓவிபோசிஷன். ஓவிபோசிஷன் அப்படின்னு என்னது எக்லேயிங். எக் வந்து ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஃபீமேல் சில்க்வாமுடைய உள்ள வந்து ஃபுல்லாக மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பிஃபோர் ஜஸ்ட் பிஃபோர் எக்லேயிங் தான் வந்து இந்த கோரியான் வந்து டெபாசிட் ஆகும். தட் டு ஃப்ரம் த அக்சசரி கிளான்ஸ் உடைய செக்ரீஷன் தான் அது. இஃப் யூ டேக் த எக், இதுதான் வந்து ஆன்டீரியர் போல். இஃப் டேக் திஸ் ஒன் எஸ் அ போஸ்டீரியர் போல். இதில் நடுவில் இருக்கக்கூடியதான் வந்து பெரிப்ளாசம். பெரிப்ளாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா சைட்டோப்ளாசத்துடைய தின் லேயர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெரிப்ளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலோட் பை தட் இங்கே இருக்கக்கூடியது விட்டலின் மெம்பரின். ஆஸ் ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் தட் இட் இஸ் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக். இன் கேஸ் ஆஃப் மம்மல்ஸில் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஜோனா ஃபெலிசுடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் லார்வா. லார்வா பார்த்தோம்னா எரிசிஃபார்ம் ஆர் பாலிஃபோடைப். பாலிஃபோடைப்னா என்னது, இட் வில் பி ஹேவிங் த அப்டோமினல் லெக்ஸ் ஆர் த ஃபால்ஸ் லெக்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் எமர்ஜென்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மல்பெரி சில்க்வார்ம்ஸ் கூடிய ஸ்பெசிஃபிக் நேம். ஜஸ்ட் ஆஃப்டர் த எமர்ஜென்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்ட் ஆர் கெகோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விச் வில் பி பிளாக் இன் கலர் வித் லாட் ஆஃப் பிரிஸ்டல்ஸ் ஆர் சீட்டே. லாட் ஆஃப் முள்ளு மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து அதோடைய பாடி சரௌண்டிங் வந்து இருக்கும் இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டார் லார்வே. அதே வந்து செகண்ட் இன்ஸ்டாருக்கு போகும்போது ஆஃப்டர் மோல்டிங் கியூட்டிக்கல் வந்து ரஃப்பாக இருந்த கியூட்டிக்கல் வந்து ஸ்மூத்தாக மாறிடும். அந்த சீட்டே வில் பி ஷெட். லார்வாவும் அதே மாதிரி டார்க்காக இருக்கக்கூடிய லார்வா வந்து பேல் கலருக்கு வந்து அந்த ரெசியூடிங் மோல்டிங்க்கு அப்புறம் வந்து மாறிடும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இன்ஸ்டார் 3 mm இருக்கக்கூடிய லார்வா ஆஃப்டர் த லாஸ்ட் இன்ஸ்டார் பார்த்தோம்னா வந்து 10 cm லென்த் வரைக்கும் வந்து மாறிடும்.
டேக்மேட்டா ஆர் டேக்மோசிஸ் அதாவது டிவிஷன்ஸ் இன் த பாடி செக்மெண்ட் பார்த்தோன்னா லாராவுடையது ஹெட்டு தோராக்ஸ் அப்டோமன் அதே மாதிரி டிஃபைன்டு ஸ்ட்ரக்சராக வந்து டிவிஷன் ஆகிருக்கும். ஹெட் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் ஃபியூசன் ஆஃப் சிக்ஸ் செக்மெண்ட்ஸ். இன் கேஸ் ஆஃப் தோராக்ஸ் வந்து இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ செக்மெண்ட்ஸ் ப்ரோ மீசோ அண்ட் மெட்டா. இன் கேஸ் ஆஃப் அப்டோமன் இட் இஸ் ஹேவிங் 11 செக்மெண்ட்ஸ். இதை வந்து ஓவரால் மார்ஃபாலஜி ஆஃப் த சில்க்வாம் லார்வே. இதை பற்றின டீட்டெயில்டாக கம்மிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். சில்க்வாமுடைய ஹெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபியூசன் ஆஃப் கிரேனியம் அதாவது கேப்ஷூல் அண்ட் த ஃபஸ்ட் செக்மெண்ட் ஃபஸ்ட் சிக்ஸ் செக்மெண்ட் ஆஃப் த பாடி தான் வந்து ஹெட். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது, சிம்பிள் ஐஸ் ஆர் ஓசலி இருக்குது, ஆண்டனா இருக்குது, ஃபாலோடு பை தட் மவுத் பார்ட் இருக்குது. ஹெட்டுடைய டைப்பை பார்த்தோன்னா இது வந்து ஹைபோக்னாத்தஸ் டைப். தட் மீன்ஸ் த ஹெட் இஸ் வெர்டிக்கல் டு த பாடி ஸ்ட்ரக்சர். அதோடைய பாடிக்கு வெர்டிக்கலாக இருக்கக்கூடியதாக வந்து ஹெட்டு வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம்னா ஹைபோக்னாத்தஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆண்டனா விச் இஸ் த சென்சரி ஆர்கன் தட் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் டெக்டைல் ஹேர்ஸு டெக்டைல் லோப்ஸு ஃபார் சென்சிங் த மெயின்லி ஓடர் ஃப்ரம் த ஃபுட் அண்ட் த ஆப்போசிட் மேட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்ஸ் ஆர்கான்ஸின் சென்ஸ் ஆர்கான்ஸுடைய மவுத் பார்ட்லேயும் வந்து சென்ஸ் ஆர்கான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா வந்து ஹெவிலி ஸ்க்ளீரோடைஸ்டாக இருக்கும். ஐ மீன் வித் த கைட்டானியூசியஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ ஓசலை ஆர் த சிம்பிள் ஐஸ் அண்ட் டூ காம்பவுண்ட் ஐஸ். ஹெட்டை வந்து ஏற்கனவே சொன்ன லேட்டிஸ் காம்பினேஷன் ஆஃப் சிக்ஸ் செக்மெண்ட்ஸ். அதோடைய ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது, செகண்ட் செக்மெண்ட்டில் வந்து ஆண்டனா இருக்குது, தேர்ட் செக்மெண்ட்டில் வந்து தேர்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைவ் செக்மெண்ட்டில் வந்து மேண்டிபிள் மேக்ஸிலே அண்ட் லேபியம் வந்து அட்டாச்சாக இருக்குது. இதுதான் வந்து காமன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பைட்டிங் அண்ட் சூவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ். இந்த மவுத் பார்ட்ஸ் பார்த்தோன்னா மேண்டிபிள் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த பைட்டிங் அண்ட் சூவிங் டைப். இது வந்து ஒரு ஹைபோக்னாத்தஸ் டைப் ஆஃப் ஹெட்டுடைய ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஐஸ் மூணு சிம்பிள் ஐஸ் இருக்கும் ஆஸ் வி ஆல்ரெடி டோல்ட், ரெண்டு காம்பவுண்ட் ஐஸ் இருக்கும். ஆண்டனா வில் பி லொக்கேட்டட் இன் த போத் சைட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஐஸ் அண்ட் தீஸ் ஆர் ஆல் த அதர் ஸ்க்ளிரைட்ஸ் லொக்கேட்டட் இன் த ஹெட். இதில் மவுத் பார்ட்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் இஸ் லேப்ரம் ஆர் த அப்பர் லிப். லேப்ரத்தோட லொக்கேஷன் வந்து இதுதான் வந்து லேப்ரத்தோட லொக்கேஷன் ஆர் த அப்பர் லிப்போட லொக்கேஷன். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேண்டிபிள்ஸ். இதை இது வந்து பேர்டு ஸ்ட்ரக்சர் வில் பி இன் போத் த சைட் ஆஃப் த மவுத் பார்ட் இருக்கும். இதில் ஃபோர்த்து செப்பாலிக் செக்மெண்ட் அதாவது ஃபோர்த்து செக்மெண்ட் ஆஃப் த ஹெட்டோடு தான் வந்து அட்டாச்மெண்ட் ஆகியிருக்கும். இட் இஸ் ஹேவிங் த டூத் அண்ட் இட் இஸ் ஹைலி கைட்டனைஸ்டு. மேண்டிபிள்ஸை பொறுத்தளவு இதில் ரெண்டு பார்ட் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த டெர்மினல் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா த இன்சிஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டு கட் த மல்பரி லீவ்ஸ். அதுக்கப்புறம் வரதா வந்து இந்த இடத்துல இருக்கிறதா வந்து கிரைண்டிங் ரீஜன். இட் வில் பி க்ரஷிங் ஆல் த கட்டட் லீவ்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் வந்து மேக்ஸிலே. மேக்ஸிலே தான் வந்து செகண்டரி ஜா ஆஃப் த இன்செக்ட்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி ஜா வந்து மேண்டிபிள், செகண்டரி ஜா வந்து மேக்ஸிலே. மேக்ஸிலேவுடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மேண்டிபிள் வந்து ஃபுட்டை க்ரஷ் பண்ணுறதுக்கு டு ஹோல்ட் த ஃபுட் இன் பொசிஷன் கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்கிறதுக்கு வந்து உதவக்கூடியது வந்து மேக்ஸிலே. மேக்ஸிலே வந்து ஃபிஃப்த் செபாலிக் செக்மெண்ட்டோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் இதோடய ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த கார்டோ செகண்ட் செக்மெண்ட் வந்து ஸ்ட்ரைப்ஸ். இதோடைய லேட்ரல் எலாங்கேஷன் பல்பிஃபர்னு சொல்லுவாங்க. இன் கேஸ் ஆஃப் மேக்ஸிலே லேட்ரல் எலாங்கேஷன் இஸ் பல்பிஃபர். இன் கேஸ் ஆஃப் லேபியம் இட் இஸ் பல்பிஜர். ஜஸ்ட் டு ரிமெம்பர் இட். அதர் ஃபங்க்ஷன் ஆஃப் த மேக்ஸிலரி பல்ப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டு டேஸ்ட். இட் இஸ் சென்சிங் த டேஸ்ட் ஆஃப் த ஃபுட்டுக்கும் யூஸ் ஆகக்கூடியது தான் வந்து மேக்ஸிலரி பல்ப். இதுதான் வந்து மேக்ஸிலவுடைய ஒன் சைடு ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு கார்டோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஃபாலோடு பை தட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். இதில் லேட்ரல் எலாங்கேஷன் தான் வந்து மேக்ஸிலரி பல்ப். இதுடைய ஸ்ட்ரைப்ஸுடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடியது கேலியா ஃபாலோடு பை தட் லேசினே. இந்த லேசினே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டூத்து ஸ்ட்ரக்சராக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் கேலியா கொஞ்சம் ஸ்மூத் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். அவர் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா லேபியம் அதாவது லோவர் லிப். லோவர் லிப் இதில் வந்து த்ரீ செக்மெண்ட்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் சப்மெண்டம் மென்டம் அண்ட் த ப்ரீமெண்டம்.
இது 6th செபாலிக் செக்மெண்ட்ல இருந்து வரக்கூடியது. இதில தான் வந்து ஸ்பினரெட் சில்க் சில்கை வந்து வெளியே விடக்கூடிய ஆர்கனை பற்றி போன கிளாஸில் சொன்னோம் இல்லையா. அந்த ஸ்பினரெட் வந்து இந்த ப்ரீமெண்டத்துடைய லாஸ்ட் செக்மெண்ட்டுடைய மாடிஃபிகேஷன் தான் வந்து இந்த ஸ்பினரெட். இங்கே இருக்கக்கூடிய அவுட்டர் ரீஜன் தான் வந்து பேராக்ளோசா அண்டு இன்னர் ரீஜன் இஸ் கால்டு க்ளோசா. அதே மாதிரி இதுடைய அவுட்சைட் எலாங்கேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இதை ஆஸ் ஏ ஆல்ரெடி டோல்ட் இட் இஸ் கால்டு பல்பி ஜர். இப்போ நாம் பார்த்தது வந்து காமனான ஒரு பைட்டிங் அண்ட் சூவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட் இருக்கக்கூடிய இன்செக்டுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ சில்க்வாமில் இதே ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா வந்து இட் வில் பி சேம், இட் வில் பி ஹேவிங் போத் பேர் ஆஃப் த ஒன் பேர் ஆஃப் மேண்டிபிள் அண்ட் த ஆண்டனா வில் பி லொக்கேட்டட் இன் த போத் த சைட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஐஸ் அண்ட் த லேப்ரம் அண்ட் இஸ் கால்ட் ஆஸ் எல் அப்பர் லிப். அதுக்கப்புறமேல் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிலே இட் வில் பி ஹேவிங் த டூ மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் கார்டோன் ஸ்டைப்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து த லேபியம், லேபியமில் தான் வந்து நம்ம எஸ் ஆல்ரெடி வீட்டோ ஓல் த ஸ்பினரெட். அதை லேபியத்துடைய ப்ரீமெண்டத்துடைய மாடிஃபிகேஷன் தான் வந்து ஸ்பினரெட் விச் வில் பி ஸ்பிட்டிங் அவுட் த சில்க். இங்கே வந்து ஒரு சின்ன கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்செக்ட் ஹேஸ் ஸ்பினரெட் இன் த ஃபோர் லெக்ஸ் த டூ இன் த அடல்ட் ஸ்டேஜ். இன் கேஸ் ஆஃப் சில்க்வாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்மேச்சூர் ஸ்டேஜஸில் தான் வந்து சில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த இன்செக்ட் விச் இஸ் ஹேவிங் தர் ஸ்பினரெட் இன் தர் ஃபோர் லெக்ஸ் அடல்ட் ஸ்டேஜில் வந்து வெப்பிங்கை வந்து பண்ணும். விச் இன்செக்ட் இன்செக்டை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மூவிங் டு த செகண்ட் செக்மெண்ட் தட் இஸ் த தோராக்ஸ். தோராக்ஸில் பார்த்தோன்னா வந்து எஸ் எல் டோல்டு த்ரீ செக்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரோ மீசோ அண்ட் மெட்டாதோராக்ஸ். ப்ரோ தோராக்ஸில் வந்து ஸ்பைரக்கிள் ஒரு ஸ்பைரக்கிள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைரக்கிள் லொக்கேட்டடாக இருக்கும். அண்ட் மீசோ அண்ட் மெட்டாதோராக்ஸில் பார்த்தோம்னா வந்து ரெண்டும் சேர்ந்து டார்சல் ஹாம்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். இங்கே மீசோ தோராக்ஸில் பார்த்தோன்னா வந்து ஒரு ஐ ஸ்பாட் இருக்கும். இன் கேஸ் ஆஃப் லெக்ஸ் பார்த்தோம்னா ட்ரூ லெக்ஸ் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் லெக்ஸ் ஆஸ் ஏ ஆல்ரெடி டோல்டு, ட்ரூ லெக்ஸ் அண்டு த ஃபால்ஸ் லெக் ஆர் த ப்ரோ லெக்ஸ். ட்ரூ லெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ளா வந்து இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ப்ரோ லெக்ஸ் ஆர் த ஃபால்ஸ் லெக்ஸில் வந்து க்ளா வந்து இருக்காது. இன்கேஸ் ஆஃப் மல்பெரி சில்க்வாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ட்ரூ லெக்ஸில் இருக்க மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நாட் டு வாக் பட் இட் இஸ் யூஸ்ட் டு ஹோல்ட் த மல்பெரி லீஃப் வைல் தே ஆர் ஃபீடிங். சாப்பிடும்போது அந்த மல்பெரி லீவ்ஸை வந்து சரியான பொசிஷனில் வச்சுக்க தான் வந்து இந்த தோராக்சிக் லெக் வந்து பயன்படுது. இப்போ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்பைரக்கல் வந்து ப்ரோதோராக்ஸில் வந்து லொக்கேட்டடாக இருக்கும். மீசோ அண்ட் மெட்டாதோராக்ஸ் ரெண்டும் சேர்ந்த இடத்துல தான் வந்து இந்த இடத்த ஹம்ப் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். இந்த மீசோ தோராக்ஸில் வந்து ஐ ஸ்பாட் வந்து இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஆல் த ஸ்பைரக்கல்ஸ் பார்த்தோன்னா அப்டாமனுடைய லேட்டரல் ஸ்பாட்டில் வந்து இருக்கும். ஸோ மூவிங் ஆன் தேர்ட் செக்மெண்ட் இஸ் அப்டாமன். அப்டாமனில் வந்து டோட்டலி 11 செக்மெண்ட்ஸ் இருக்கும் பட் ஒன்லி 9 வில் பி விசிபிள். 9th, 10th அண்ட் த 11th ஒன் சேர்ந்த இடத்துல தான் வந்து கார்டல் பிளேட் வில் பி ப்ரொடியூஸ் அண்ட் த கார்டல் ப்ரோ லெக்கும் வந்து அதே இடத்துல தான் வந்து ப்ரொடியூஸ்டாக இருக்கும். அப்டோமன்ஸில் வந்து ஆஸ் ஏ ஆல்ரெடி டோல்ட் ப்ரோ லெக்ஸ் வில் பி தேர். ப்ரோ லெக்ஸில் வந்து கிளாஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக வந்து லேட்ரல் பிளேட் அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ராச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கும். ஃபஸ்ட் 8 அப்டோமினல் செக்மெண்ட்டில் வந்து ஸ்பைரக்கிள் இருக்கும். இந்த 8th செக்மெண்ட் ஆஃப் த அப்டோமனில் கார்டல் ஹார்ன் வில் பி தேர். ப்ரோலெக்ஸுடைய லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 5, and 6th அப்டோமினல் செக்மெண்டில் ப்ரோலெக்ஸ் வில் பி தேர். ஓகே, வித் திஸ் நம்ம வந்து மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இம்மெச்சூர் ஸ்டேஜஸில் எப்படி லார்வாவை வச்சு அதோடைய செக்ஸுவல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது, எதர் இட் இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல்னு வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எப்போ விசிபிளாக இருக்கும் கிளியராக அப்படின்னு பார்த்தோன்னா 4th and 5th இன்ஸ்டார் லார்வாவில் தான் வந்து விசிபிளாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ் 8th அப்டோமினல் செக்மெண்ட்லேயும் 9th அப்டோமினல் செக்மெண்ட்லேயும் இஷுவாட்டா அப்படிங்கிற கிளாண்ட் வந்து லொக்கேட்டடாக இருக்கும். இந்த 8th அப்டோமினல் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இஷுவாட்டா கிளான்ஸை வந்து 4 கிளான்ஸ் அப்படின்னும், 9th அப்டோமினலில் இருக்கக்கூடிய கிளான்ஸை ஹைன் கிளான்ஸும் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த 4 கிளான்ஸ் இருக்கக்கூடியது பர்சா கப்லாட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா த ஆர்கான் தட் ரிசீவ்ஸ் மேல் ஆர்கான் டியூரிங் த கப்புலேஷன். அதுதான் வந்து த மேல் ஆர்கானை வந்து கப்புலேஷன் டைமில் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடியதான் வந்து பர்சா கப்லாட்ரிக்ஸ். அண்ட் த
receptaculum seminis, that is equal to the spermatheca. As we know, the female store their sperm that is received during the copulation in the spermatheca. The spermatheca would equal on a term that one the immature stages la receptaculum seminis. In case of hind glands, it is mostly used for oviduct, posterior region of the oviduct on the hind gland, and the accessory glands on the idodia modification. Da. In case of males, 8th and 9th segment of the opening on the end of the Herald's gland. In the Herald's gland, the main function is the seminal duct and the ejaculatory duct on the in the adult la function ago. In the picture la paatho appadina we can see the Herald's organ in the 8th and 9th abdominal segment la ore ore common opening a vandu irukkudiyada vandu Herald's gland. In case of females it will be rendu pair irukum, as I already told, 8th la vandu first and second ischiobata four glands, and in case of second one posterior one vandu ischiobata's hind gland will be visible. Here you can see the dots na, the dots are on the ischiobata glands markings. This is the sex differentiation in the larva is done. In the markings on the visible are only in the freshly molted 4th and 5th instar larva on the it will be clear. Next stage is pupa. As we already know that pupa is non-motile and non-feeding. Engi move aga poradhu kediyadhu. Idhula vandu irukkudi all the larval organs, as already you seen, idellame vandu it will be destroyed, and the adult organs will be differentiated during the pupal period. Idudaiya type path appadina vandu optic type. Optic type of pupa ku exarate type of pupa ku enna ore oru vyathasam appadina, optic type of pupa la vandu adudaiya all the body segments are glued together. Adala vandu oru mari ஒட்டன மாதிரி இருக்கும். இன் கேஸ் ஆஃப் எக்ஸாரேட், இன் கேஸ் ஆஃப் பீட்டில்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா த செக்மெண்ட்ஸ் வில் பி டிட்டாச்ட், அதாவது அது ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டி இருக்கிறது. அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து எக்ஸாரேட் பியூப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் சில்க்வாம்ஸ் வி கால் இட் ஆப்டெக் பியூப்பா. ஜஸ்ட் ஆஃப்டர் மோல்டிங் பார்த்தோன்னா வந்து சாஃப்ட் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து வென் த டைம் ப்ரொசீட்ஸ் அது வந்து ஹார்ட் அண்ட் ப்ரௌன் டேனிங் வந்து மாறிடும். ஸோ தட் இஸ் அபவுட் த மார்ஃபாலஜி அபவுட் த பியூப்பா. அடுத்தது நான் மூவிங் ஆன் டு த செக்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் த பியூப்பல் ஸ்டேஜ். பியூப்பல் ஸ்டேஜ் எஸ்பி இங்கே வந்து கிளியராக நீங்கள் பார்க்கலாம். மேல் பியூப்பா வந்து யூஸ்வலி இட் வில் பி இன் ஸ்மாலர் சைஸ், பட் த ஃபீமேல் ஒன்ஸ் ஆர் லார்ஜர் இன் சைஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் வந்து வெர்டிக்கல் லைன் இன் த சென்டர் ஆஃப் த 8th அப்டோமினல் செக்மெண்ட் வில் பி விசிபிள் இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ், பட் இட் வில் பி இன் த ஸ்மால் ரவுண்ட் ஸ்பாட் இன் கேஸ் ஆஃப் மேல்ஸ் இன் த 9th செக்மெண்ட் ஆஃப் தர் அப்டோமன். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த வெர்டிக்கல் நாட் வில் பி தேர் இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ். அதே வந்து மேல்ஸில் பார்த்தோன்னா வந்து ஒன்லி த டாட் வில் பி தேர். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அடல்ட். அடல்ட் லாஸ் தேர் ஃப்ளைட் டியூ டு செவரல் சென்ச்சுரிஸ் ஆஃப் டொமெஸ்டிகேஷன். அடல்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்செக்ட்ஸ் தான் வந்து ஃப்ளையிங், பட் இன் கேஸ் ஆஃப் மல்பெரி சில்க்வார்ம்ஸ் தேர் ஹேவிங் த விங்ஸ் பட் தே கனாட் ஃப்ளை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து கண்டினியூஸாக டொமெஸ்டிகேஷன் அது இன்சைட் த ரூமே வந்து பண்ணி இன்சைட் த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்லேயே இருந்தங்காட்டி அதோடைய ஃப்ளைட்டிங் எபிலிட்டி வந்து இழந்துருச்சு. அதோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா ஒன்லி அரவுண்ட் 3 to 7 days இருக்கும். தட் டு தே டோன்ட் ஃபீட் அந்த டைமில், ஒன்லி மேட்டிங் அண்ட் தே வில் பி லேயிங் தர் எக்ஸ். அதே சைஸ் ஆஃப் த மாத் பார்த்தோன்னா 4 into 2 centimeters இருக்கும். அதோடைய என்டையர் பாடி அண்ட் த விங்ஸ் ஆர் கவர்டு வித் த எபிடர்மல் ஸ்கேல்ஸ் ஆஸ் லைக் த மோஸ்ட் ஆஃப் த பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மாத்ஸ். அடல்ட்டுடைய ஹெட்டும் ஹைபோக்னத்தஸ் டைப் தான். அதுலேயும் வந்து காம்பவுண்ட் ஐஸ் ஆர் ப்ராமினென்ட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஹெட். இந்த இன்னர் சைட்ஸ் ஆஃப் த ஐஸ் ரைஸ் எ பேர் ஆஃப் பைபெக்டினேட் அண்டனா. பைபெக்டினேட் அப்படின்னா கோம்ப் லைக், பைபெக்டினேட் அப்படின்னா கோம்ப் லைக், பைபெக்டினேட் அப்படின்னா ரெண்டு சைடும் கோம் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது தான் வந்து பைபெக்டினேட் அண்டனா. சில்க்வார்ம்ஸ் ஆர் நோன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் அண்டனா. ப்ரொபோசிஸ், அதோடைய மவுத் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல். ஏன் அப்படின்னா தே ஆர் நாட் ஃபீடிங் இந்த அடல்ட் ஸ்டேஜ். தோராக்ஸ் எஸ் வி ஆல்ரெடி நோ இட் வில் பி ஹேவிங் த 3 pairs ஆஃப் லெக்ஸ் அண்ட் த பேர் ஆஃப் விங்ஸ் பட் தே கனாட் ஃப்ளை. அப்டோமன் 8 segments ஆர் விசிபிள் இன் மேல் அண்ட் 7 segments ஆர் விசிபிள் இன் ஃபீமேல்ஸ். இன் கேஸ் ஆஃப் 6 pairs ஆஃப் ஸ்பைரக்கிள்ஸ் ஆன் த அப்டோமன். இதுதான் வந்து 6 difference இன் த அடல்ட். ஹவு டு
identify whether it is a male or female during their adult stage. Color paatho appadina paler color la irukum in case of females, in case of male it will be darker in color. Activity, females will be less active, males will be more active. Antenna smaller irukum in case of male it will be large because of the sensory hairs present in the males. Males, they are highly active and they have to be more responsible for the females calling. So sensory organs, sensory hairs neraya irukkaranaala vandu males will be having the larger antenna. Body size, obviously males odu larger irukum, in case of males it will be smaller. Abdomen paatho appadinaalum large and flat with the 7 segments, in case of males it is long and narrow with 8 segments. External genitalia la caudal end has a median knob like projection with secondary hairs. In case of females, the caudal end has a pair of hooks known as haps, helping in copulation. Copulation ki use agra herbs vandu edhila irukku appadina vandu males la irukku. As we already told, idu vandu female pheromone vandu secrete panakudiya knob da vandu in the secondary hairs udaya function, which will be received by the male's antenna. அதனால தான் வந்து antenna வந்து larger in size ல இருக்கு. இந்த ஸ்லைட்ஸ்ல we can clearly see females will be in larger size as comparing it with the males. அதே மாதிரி தான் அதுடைய antenna size பார்த்தோம்னாலும் males உடையது will be larger, but in case of females it will be little bit lesser in size. இதுல வந்து அவ்வளோ கிளியரா இல்லை, பட் as actually males உடைய antenna தான் வந்து பெருசா இருக்கும். So with this we are coming to the conclusion of our class. There are some few questions to be answered. First question, sex differentiation in silkworm larva can be made only in during which instar of the larva we can do the sex differentiation in silkworms. Next question, Ischiwata's hind glands act as bursa copulatrix in males, oviduct in females, receptaculum seminis in females, ejaculatory duct in male. And the next question is, Herald's gland present in male silkworm pupae, female silkworm larva, female silkworm pupa, male silkworm larva. And the next question is, commercial silkworms are bimolters, trimolters, tetramolters or pentamolters. இதுக்கு நான் ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அன்டில் தென், பாய்.